என்ஐ ஸ்டுடியோ 10% பங்குகளை தனியாருக்கு கொடுக்கறதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்ற ஒரு தகவல் வெளியாகிருக்கு. இது போன்ற ஒரு சூழலில் எல்எக்சியுடைய வளர்ச்சி அப்படின்றது எப்படி இருக்கு? பங்குகளை தனியாருக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கா? எல்ஐசி 65 ஆண்டுகளை நிறைவு பண்ணி 66வது பிறந்த நாளை செப்டம்பர் 1ஆம் நாள் கொண்டாடுது. இந்த காலத்தில் எல்ஐசியோட வளர்ச்சிங்கிறது பிரம்மாண்டமான வளர்ச்சி. எந்த ஒரு பொதுத்துறை நிறுவனமும் இவ்வளவு பெரிய வளர்ச்சியை எட்டியிருக்க முடியாது. 1956 வெறும் 5 கோடி முதலீடு தான் அரசு போட்டது. இன்றைக்கி எல்ஐசியோட சொத்துக்கள் 38 லட்சம் கோடி. எல்ஐசி 5 ஆண்டு திட்டங்களுக்கு தரக்கூடிய நிதி ஆதாரம் 28 லட்சம் கோடி. ஒவ்வொரு ஆண்டும் எல்ஐசிக்கு வரக்கூடிய ஆண்டு வருமானம் 6.25 லட்சம் கோடி. ஆகவே இவ்வளவு வளர்ச்சி பெற்ற நிறுவனமாக எல்ஐசி இந்த 65 ஆண்டுகளில் உருவாயிருக்கு. வழக்கமாக பங்கு விற்பனை தனியார் மயம் அப்படின்னு சொன்னால் நட்டத்தில் ஓடுது, திறமையின்மை, இதை மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் சொல்லுவாங்க. இன்றைக்கி எல்ஐசி மீது இந்த எந்த குற்றச்சாட்டையும் வைக்க முடியாது என்பது தான் எல்ஐசியினுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய சாட்சியம் என்று நினைக்கிறேன். இப்போ எல்ஐசியில் தனியார் மயம் அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? எல்ஐசியில் இன்றைக்கி பேசப்படுவது என்பது பங்கு விற்பனை என்பது தான். ஆனால் பங்கு விற்பனை என்பது தனியார் மயத்தினுடைய முதல் படி. ஆகவே தான் அந்த முதல் படியிலேயே அது கூடாது, அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று நாம் சொல்கிறோம். இதனால் என்ன தாக்கங்கள் ஏற்படும் அப்படின்னு சொன்னால், இப்போ எல்ஐசி முழுக்க முழுக்க ஒரு அரசு நிறுவனமாக இருக்கிற காரணத்தினால்தான் எல்ஐசியினுடைய காப்பீடு பரவல் என்பது இன்றைக்கி சாதாரண மக்களை கூட தொடர அளவில் இருக்குது. இன்றைக்கும் 24 தனியார் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் போட்டிக்கு வந்துட்டாங்க. ஆனால் போட்டிக்கு வந்த பிறகும் கூட சந்தைப்பங்களை எல்ஐசிக்கு பாலிசிகளில் 75% பாலிசிகளை கடந்த ஆண்டு கூட புதிய பாலிசிகளில் எல்ஐசி வைத்திருக்குதுன்னா என்ன அர்த்தம்? அப்போ 75% எல்ஐசி வைத்திருக்குது, 40 கோடி பேருக்கு எல்ஐசி இன்றைக்கி பாலிசிகளை தந்திருக்கு அப்படின்னு சொன்னால் சாதாரண மக்களை, நடுத்தர மக்களை கூட எல்ஐசி தான் தொடுது அப்படிங்கிற அர்த்தம். பங்குகள் தனியாருக்கு விற்பனை அப்படின்றது நேரடியாக பாலிசிதாரர்களை பாதிக்கக்கூடிய சூழலை உருவாக்குமா? எல்ஐசி ஏன் பிறந்தது என்றே இந்த காரணத்தினால தானே. 245 தனியார் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் இந்தியாவில் இருந்ததில்லை 1956 முன்பாக. பல மோசடிகளும் முறைகேடுகளும் இருந்த காரணத்தினால தான் இது வந்து தேசியமயமாக்கப்பட்டது என்பது உண்மை. இன்றைக்கி கோவிட் காலத்தில் கூட எல்ஐசி வந்து கிட்டத்தட்ட 99% இறப்பு உரிமங்களை மரணமடைந்த குடும்பங்களுக்கான அந்த காப்பீட்டை இன்றைக்கி வந்து தந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் கோவிட் காரணத்தினால் மரணமடைந்தவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அதில் 96% பேர் எல்ஐசியில் தான் பாலிசிகளை வைத்திருந்தார்கள் என்பதற்கு. ஆகவே என்ன அப்படின்னா, ஒரு அரசு நிறுவனமாக இருக்கும் பொழுது அந்த உரிமை பட்டுவாடா என்பது ரொம்ப மிக நேர்மையாக நடைபெறும் என்பதை எல்ஐசி நிரூபித்திருக்கிறது என்பது. ஆகவே கடந்த கால கசப்பான அனுபவங்களும் இருக்குது, எல்ஐசி இந்த 65 ஆண்டு காலம் நிறுவனமும் இருக்குது. ஆகவே நாங்கள் இதை மக்களுடைய அனுபவமாக மக்களின் கருத்துக்கே நாங்கள் முன்வைக்கிறோம். ஒரு அரசு நிறுவனமாக இருந்தால்தானே நீங்கள் வந்து உரிமைப்பட்டுவாடா இவ்வளவு நேர்மையாக நடைபெறுகிறது, அதுதானே இந்த நாட்டினுடைய அனுபவம் அப்படிங்கிறத. இப்போ அரசுடைய திட்டங்களுக்கான நிதி ஆதாரங்கள் கொடுக்கறதுல எல்ஐசி ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்ற கருத்துக்கள் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அப்படி இருக்கும்போது ஒட்டுமொத்த பொருளாதாரத்தில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்னவாக இருக்கும்? அதாவது பொருளாதாரத்தில் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து காப்பீட்டு துறையில் ஏற்படுத்துகிற தாக்கம் மட்டுமல்ல, பொருளாதாரத்தினுடைய எல்லா தளங்கள்லையும் இது வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ ரயில்வேக்கு வந்து 1.5 லட்சம் கோடி ரூபாய் வேண்டும் அப்படின்னு சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒன்றிய அரசு சொன்னது. அந்த 1.5 லட்சம் கோடி ரூபாய்களை எல்ஐசி வந்து ரயில்வேக்கு நிதி உதவியாக தந்தது. நெடுஞ்சாலைக்கு வந்து துறைக்கு ஒரு 10,000 கோடி ரூபாய் உடனடியாக வேணும்னாங்க, எல்ஐசி 10,000 கோடி ரூபாயை தந்தது. சாக்கடை வசதிகளுக்கு எல்ஐசி தருது. மின்சாரம் போன்ற ஆதார தொழில் வளர்ச்சிக்கு எல்ஐசியினுடைய நிதி ஆதாரங்கள் பயன்படுது. ஆகவே எல்ஐசியுடைய பாதுகாக்கப்படுவது என்பது எல்ஐசியை பாதுகாப்பதாக மட்டுமல்ல, இந்த நாட்டினுடைய ஆதார தொழில் வளர்ச்சியை பாதுகாப்பது என்பதுதான். இப்போ அந்நிய முதலீடுகள் வரும், ஆதார தொழில் வளர்ச்சி அடையும், தனியார்களை நாங்கள் வந்து அனுமதிப்போம், ஆதார தொழில் வளர்ச்சி நடக்கும்னு சொன்னாங்க. ஆனால் என்ன நிரூபிக்கப்பட்டிருக்குன்னா உள்நாட்டு சேமிப்பு தான். அந்த உள்நாட்டு சேமிப்புகளை எல்ஐசி போன்ற நம்பிக்கை உள்ள நிறுவனங்கள் திரட்டினால் மட்டும்தான் பொருளாதார வளர்ச்சி சாத்தியம் என்பதை எல்ஐசி நிரூபித்திருக்கிறது. அதுதான் இன்றைக்கி நாம் வந்து எல்ஐசியினுடைய தனித்துவ சாதனை என்று நாம் பார்க்கணும்.